உடல் தசை பிடிப்புகளுடன் மேலும் வளைந்து நெளியும் வகையில் இருக்க வேண்டும். உடல்தான் உன்னுடைய கோயில், அதை அக்கறையுடனும் அன்புடனும் கவனித்துக்கொள். செவன்த் பிலாசபி 120. Choosing a life partner is the most important decision you make in your lifetime. The marriage relationship provides you happiness, joy, purpose and fulfillment in your life. When choosing a life partner, give importance to the qualities like sense of humor, compatibility, temperament, integrity, good health, etc. Choose your partner on your own and don't allow others to force their decision on selecting your partner. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு முடிவு என்பது நம்முடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது தான். திருமண உறவு நமக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி தேவை, மேலும் வாழ்க்கையை நமக்கு நிறைவடைய வைக்கிறது. நாம் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய முக்கியமான நகைச்சுவை உணர்வு, அனுசரித்து போவது, கோபதாப உணர்வுகள், நேர்மை, உடல் ஆரோக்கியம் முதலியவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்களே தேர்ந்தெடுக்க வேண்டும், மற்றவர் உங்களை வற்புறுத்தக்கூடாது. 121 8th பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தியரி. Read all the current affairs. Keep updated of what's happening around the world. Successful people are the people who read minimum of 7 to 10 papers a day. Read weekly, bi-monthly and monthly magazines. Reading non-fiction books like autobiographies and encyclopedias. Change your life, the lives of people who get connected to you. Follow the mantra. தற்காலிகமாக நிகழும் சம்பவங்களை அறிந்து கொள். உலகில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள். வெற்றிகரமான மனிதர்கள் என்பவர்கள் தினமும் 7 முதல் 10 தினசரி பத்திரிகைகளை படிக்கக்கூடியவர்கள். வாராந்திர, மாதாந்திர, மேலும் மாதத்திற்கு 2 முறை வரக்கூடிய பத்திரிகைகளை படி. கதை அல்லது புஸ்தகங்களை, சுயசரிதைகள், மேலும் நூலக பெட்டகங்களை நீ படிக்கும் பொழுது நீ மாறுவதுடன் உன்னை சுற்றி இருப்போரின் வாழ்க்கையையும் மாற்றி விடுகிறாய். இந்த மந்திரத்தை கடைபிடி. 9th பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் philosophy. Knowledge is power. Knowledge can change your life for better and knowledge transforms the lives of people whom you meet and move. அறிவுதான் சத்தியமானது. அறிவு உன்னை மேலும் சிறந்தவனாக ஆக்கும். மேலும் உன் அறிவு நீ சிந்திக்கக்கூடிய, சந்திக்கக்கூடிய, மேலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன் வாழ்க்கையை மாற்றும். 10th பர்சனாலிட்டி philosophy 121. To live a happy life, follow the following steps. Number 1, avoid unnecessary worries for simple problems. Number 2, get away from needless fear. Number 3, live in present. Past is past and the future is mystery. Number 4th philosophy, live a purposeful life whereby others like your family members, relations, friends, society and the country be benefited from you. Number 5th, entertain only positive thoughts. Don't let in even a single negative thought in your mind, for negative thoughts make your life miserable. Love others and others will love you. Spend time on entertainment. Number 7. So to live a happy life, follow the following steps. Nearly 7 points are here. நீ மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள விஷயங்களை கடைபிடி. 1, சிறு பிரச்சனைகளுக்கு கவலை கொண்டிருப்பதை விட்டுவிடு. 2, தேவையில்லாத அச்சங்களை விட்டுவிடு. 3, நிகழ்காலத்தில் வாழு. இறந்த காலம் என்பது முடிந்த காலம், எதிர்காலம் ஒரு மாயை. பக்கம் 122, வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு காரணத்தை ஏற்படுத்திக் கொள். இதன் மூலமாக உன் குடும்ப உறுப்பினர்கள், சொந்தங்கள், நண்பர்கள், சமுதாயம், மேலும் உன்னுடைய நாடு முன்னால் பயன்பெற வேண்டும். நேரான அல்லது சந்தோஷமான எண்ணங்களையே மனதில் கொண்டு வாழு. உன்னுடைய மனதில் ஒரு எதிர்மறையான எண்ணத்தை கூட கொண்டு வராதே. எதிர்மறையான எண்ணங்கள் உன் வாழ்க்கையை பால்படுத்திவிடும். மற்றவர்களை நேசி, மேலும் மற்றவர்கள் உன்னை நேசிப்பார்கள். பொழுதுபோக்கு மற்றும் உல்லாசமாக இருப்பதற்கு நேரத்தை செலவு செய். Number 11th affirmation, 11th personality program. Conquer your mind, you conquer the world. Conquer your mind, you conquer the world. Do not be a slave for your mental addictiveness. The mind should follow your command and orders. உன் மனதை கட்டுப்படுத்தினால் உலகத்தை கட்டுப்படுத்தியது போல உங்களுடைய மனது உங்களுடைய கட்டளைக்கு, அதிகாரத்திற்கும் கீழ்ப்படிய வேண்டும். Number 12th personality point. Choose always a risky path rather than a comfortable path. The calc-
calculated risks which you take will bring you wonderful results. So get away from your comfort zone. நீ எப்பொழுதும் உன்னுடைய சௌகரியமான பாதையிலிருந்து துணிச்சலான பாதைக்கு மாற வேண்டும். நீ துணிந்து எடுத்தக்கூடிய துணிச்சலான காரியங்கள் உனக்கு அருமையான முடிவுகளை கொண்டு வரும். ஆகையால் நீ உன் சௌகரியமான பாதுகாப்பான இடத்தை விட்டு அகன்று வா. நம்பர் 13. Remember the person's name and address them by their name. Remember the person's name and address them by their name. A person's name to him is the best word for him. நீ சந்திக்கக்கூடியவர்களுடைய பெயரை அறிந்து கொள். மேலும் அவர்களை கூப்பிடும் பொழுது அவர்களுடைய பெயரை சொல்லி கூப்பிட வேண்டும். ஒரு மனிதனுக்கு அவனுடைய பெயரே உலகத்தில் சிறந்த வார்த்தையாகும். Number 14th point, page number 122. Laugh for 5 minutes daily in front of a mirror. So the whole day you feel less stressed. Children laugh 250 to 350 times a day. But adults laugh less than 10 times a day. Laughter activates all your organs and your immune capacity develops. நிலக்கண்ணாடி முன் தினமும் 5 நிமிடங்கள் நின்று உன் முகத்தை பார்த்து கொண்டே இரு. இதன் மூலம் உன் மன அழுத்தங்கள் குறைக்கப்படும். குழந்தைகள் தினமும் 250 முதல் 350 வரை முறை சிரிக்கிறார்கள். ஆனால் பெரியவர்கள் ஒரு நாளைக்கு 10 முறைக்கு குறைவாகவே சிரிக்கிறார்கள். சிரிப்பு உன் உடலில் நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கிறது. நம்பர் 15, பேஜ் நம்பர் 123. ஹாவ் 3 டைப்ஸ் ஆஃப் திங்கிங். நம்பர் 1, பாசிட்டிவ் திங்கிங். நம்பர் 2, பாசிபிள் திங்கிங். நம்பர் 3, எக்ஸிக்யூட்டிவ் திங்கிங். 3 வகையான சிந்தனைகளை நீ பெற வேண்டும். 1, நேரான சிந்தனை, முடியக்கூடிய சிந்தனை, செயல்படுத்த வேண்டிய சிந்தனைகள். நம்பர் 3. நம்பர் 16th பர்சனாலிட்டி பாயிண்ட், ஃபியூச்சர் இஸ் ஒன் ஃபுல் ஆஃப் ஒண்டர்ஃபுல் சர்ப்ரைசஸ். ஸோ டோன்ட் கிவ் அப், கீப் ஒர்க்கிங். ஃபியூச்சர் இஸ் ஃபுல் ஆஃப் ஒண்டர்ஃபுல் சர்ப்ரைசஸ். ஸோ டோன்ட் கிவ் அப், கீப் ஒர்க்கிங். எதிர்காலத்தில் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது. ஆகையால் மனது உடைந்து விடாதே, தொடர்ந்து முயற்சி செய், வேலை செய்து கொண்டிரு. 17th பர்சனாலிட்டி, காட் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ ஒன்லி டூரிங் யுவர் சேடஸ்ட் டைம்ஸ். காட் வில் கம் அண்ட் ஹெல்ப் யூ ஒன்லி டூரிங் யுவர் சேடஸ்ட் டைம். டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம் டெய்லி பை ப்ரேயிங். டோன்ட் டிஸ்டர்ப் ஹிம் பை ஆஸ்கிங் ஃபார் மனி அண்ட் வெல்த் அண்ட் தேங்கிங் ஹிம் ஃபார் த சக்சஸ் யூ மீட். Leave him alone and he has plenty of work to do. கடவுள் உனக்கு சோதனைகள் ஏற்படும் பொழுது வந்து உதவுவார். அவரை அடிக்கடி தினமும் தொந்தரவு செய்து கொண்டிருக்காதே. அவரிடம் தினமும் பணம் வேண்டும், வசதிகள் வேண்டும், மேலும் பெறுகிற வெற்றிகள் அனைத்திற்கும் அவருக்கு நன்றி செலுத்தி தொந்தரவு படுத்தி கொண்டிருக்காதே. அவருக்கு நிறைய வேலை இருக்கிறது. நம்பர் 18th philosophy, daily sleep for 5 to 8 hours for the rejuvenation of your mind and body. To get a deep sleep, we must to do meditation and exercise. When you get up fresh and energetic from your sleep, then it means you had a sound and a successful sleep. தினமும் 5 to 8 மணி நேரங்கள் தூங்க வேண்டும். இதன் மூலம் உன் உடலும் உன் மனதும் புத்துணர்ச்சி அடைகிறது. ஆழ்ந்த தூக்கத்தை பெற வேண்டுமென்றால் நாம் தியானம், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். தூங்கி எழுந்தவுடன் புத்துணர்ச்சியுடனும் புது பொலிவுடனும் இருந்தால் நீ நல்ல ஒரு தூக்கத்தை பெற்றிருக்கிறாய் என்று அர்த்தம். நம்பர் 19th பர்சனாலிட்டி பாயிண்ட், இம்பாசிபிள் அண்ட் சாரி இஸ் நாட் இன் மை யூசேஜ் எய்தர் இன் ஸ்பீச் ஆர் இன் ஆக்ஷன். ஐ பிலீவ் இன் த ஃபிலாசபி ஆஃப் எனி திங் அண்ட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் இன் திஸ் பிளானட் அண்ட் ஐ திங்க் வெல் பிளான்ட் டிசிஷன்ஸ் வில் நாட் கோ ராங். முடியாது, மன்னித்துக்கொள் என்ற 2 வார்த்தைகள் என்னுடைய பேச்சிலும் செய்கைகளும் உபயோகப்படுத்துவதில்லை. இந்த உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் என்கிற தத்துவத்தை நான் நம்பக்கூடியவன். மேலும் சரியான திட்டமிட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய விஷயங்களை தவறாக போகாது என்று நம்பக்கூடியவன். 20th பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பாயிண்ட், பேஜ் நம்பர் 124. Give importance to the holy songs, musics and mantras. There are hundreds of CDs, both video and audio, sold in the shops. There are mantras like Gayatri Mantra, Bhagavad Gita slogans, Christian church songs, Muhammad Nabi songs, and let your home is filled with these great mantras, songs and music. புனிதமான பாடல்கள், இசை மற்றும் மந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நூற்றுக்கணக்கான தெய்வீக ஒளி நாடாக்கள் கடைகளில் விற்பனைக்கு உள்ளன. காயத்ரி மந்திரம், பகவத்கீதை ஸ்லோகங்கள், கிறிஸ்துவ பாடல்கள், முகமது நபிகளின் பாட்டுகளை வாங்கு. உன்னுடைய வீட்டில் இந்த மந்திரங்களும் இசையும் மேலும் பாடல்களும் கேட்கட்டும். நம்பர் 21 பர்சனாலிட்டி, பேஜ் நம்பர் 124. எவ்ரி மந்த் லேர்ன் சம்திங் விச் ஹெல்ப்ஸ் யூ டு பி ஃபிட் அண்ட் எனர்ஜெட்டிக். Do gym for a month, do yoga for a month,
do aerobics, do swimming, do tennis, do salsa, and lot many indoor and outdoor games. Each month change your physical fitness program and see in progress, see your progress. So உன் உடலை ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டிரு. ஒரு மாதத்திற்கு ஜிம், யோகா ஒரு மாதம் கற்றுக்கொள். உடல் அசைவுகள், நீச்சல், டென்னிஸ், சல்சா ஆட்டம், மேலும் பல உள் விளையாட்டு வெளி விளையாட்டுகளையும் கற்றுக்கொள். ஒவ்வொரு மாதமும் உன் உடல் முன்னேற்றத்திற்கு தேவையான விஷயங்களை மாற்றிக்கொண்டே இருந்து அதன் முன்னேற்றத்தை பார். Number 23, 22nd personality point, as you sow, so shall you reap. The mind is like a fertile land. The good plants in the garden are like positive thoughts in your mind. And the weeds which outnumber the good plants are like the negative thoughts dominating the positive thoughts, which will finally make your life very miserable. Manadhu enbadhu விதை விதைத்து பயிரிட தயார் நிலையில் உள்ள ஒரு வளமான மண்ணை போன்றது. தோட்டத்தில் உள்ள நல்ல செடிகள் உன் மனதில் உள்ள நல்ல சிந்தனைகளை போன்றது. தோட்டத்தில் களைச்செடிகள் நல்ல செடிகளை விட அதிக அளவில் இருப்பது உன் மனதில் நல்ல சிந்தனைகளை விட கெட்ட சிந்தனைகள் அதிகமாக இருப்பதற்கு சமம். இது கடைசியாக உன்னுடைய வாழ்க்கையை பால்படுத்தி விடக்கூடிய விஷயமாக வளர்ந்துவிடும். 23 பர்சனாலிட்டி பாயிண்ட், கீப் யுவர் ஸ்பௌசஸ் ஃபோட்டோகிராஃப் இன் யுவர் பர்ஸ் அண்ட் இன் யுவர் ஒர்க்கிங் பிளேஸ் ஃபார் இன்ஸ்பிரேஷன். திஸ் மேக்ஸ் யூ டு ஒர்க் மோர் இன்ட்ரெஸ்டிங்லி. உன்னுடைய மனைவி அல்லது கணவனுடைய புகைப்படத்தை உன் பர்ஸில் அல்லது நீ வேலை செய்யக்கூடிய இடத்தில் பார்க்கும்படியாக வை. இது உன்னை உற்சாகப்படுத்தும், மேலும் நீ செய்யக்கூடிய வேலைக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தும். நம்பர் 24, டூ அப்டாமினல் எக்ஸசைஸ் டெய்லி. Bigger the belly, lesser the attractiveness. A flat stomach gives a youthful appearance. So, Pakkam 125. அடிவயிற்று உடற்பயிற்சியை தினமும் செய். வயிறு தொப்பையாகவும் கனமாகவும் இருந்தால் கவர்ச்சி குறைவாக தெரியும். சமப்படுத்திய வயிறு ஒரு இளமையான தோற்றத்தை கொடுக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், டேக் யுவர் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக்ஸ், பேஜ் நம்பர் 125. பேஜ் நம்பர் 125 இன் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் புக். Philosophy 25, page number 125, philosophy 25. Age may wrinkle your skin, but giving up the enthusiasm in life wrinkles the soul. To feel yourself young, keep your ideals young, keep your ambition young, keep your hope young, and keep your self-confidence young. வயது ஏற ஏற அது உன் முகத்தில் தோள்களில் சுருக்கம் ஏற்படும். ஆனால் வாழ்க்கை உற்சாகத்தை விட்டுவிட்டால் உன் ஆன்மாவில் சுருக்கத்தை காண்பாய். நீ இளமையுடன் இருக்க வேண்டுமென்றால் உன் லட்சியங்களை இளமையாக வைத்திரு, மேலும் உன்னுடைய சுயநம்பிக்கையை இளமையாக வைத்திரு. 26 philosophy, go to the second hand bookshop and search for books on improving your habits. Public speaking, how to win friends and how to influence people, how to develop your personal health and other important subjects. To develop a disciplined life and good life habits, we should read these books. நீ பழைய புத்தக கடைக்கு செல். உன் பழைய வழக்கங்களை முன்னேற்ற உதவும் புத்தகங்களை தேடிப்பார். மேடை பேச்சு, எப்படி நண்பர்களை பெற வேண்டும், எப்படி மற்றவர்கள் மேல் நாம் ஆதிக்கம் செலுத்த முடியும், பல முக்கியமான விஷயங்கள் உடைய புஸ்தகங்களை பார். ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நல்ல பழக்க வழக்கத்திற்கும் நாம் இந்த புஸ்தகங்களை படிக்க வேண்டும். 27th philosophy, listen to the personality development CDs like Reverend Norman Vincent Peale's CD title The Power of Positive Thinking, Anthony Robbins Unleash Your Personal Power CDs, and Dale Carnegie's How to Win Friends and Influence People. The above CDs have techniques and strategies to make your life joyful, prosperous and productive and lead a successful life. அகத்தாய்வு சிடிக்கலான கேளுங்க, சிடிக்களை கேளுங்கள். நார்மன் உடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளால் கிடைக்கும் வலிமை, ஆண்டனி ராபின்சன் உடைய தனிப்பட்ட சிந்தனைகளை உபயோகப்படுத்து, டேல் கானி அவர்களுடைய எப்படி நண்பர்களை பெற வேண்டும், எப்படி அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், மேலே குறிப்பிடப்பட்டுள்ள சீடிக்கள் எப்படி நாம் சந்தோஷமாகவும் செழிப்பாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் வெற்றிகரமாகவும் வாழ வழி செய்கிறது. 28th philosophy, பேஜ் நம்பர் 125, ஹாப்பினஸ் கம்ஸ் வென் யூ ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல். Happiness comes when you are marching towards your goal, walking in the right direction and inclining towards it. If you feel you are receiving plenty of energy and strength
from the divine. சந்தோஷம் என்பது உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கும் பொழுது கிடைக்கக்கூடியது. சரியான லட்சிய பாதையில் நீ நடந்து கொண்டிருக்கும் பொழுது, மேலும் உன் லட்சியத்தின் மேல் நீ இருக்கும் பொழுது, அதிக அளவில் நீ சக்தியையும் வலிமையையும் இறைவனிடமிருந்து பெறுவது போல உணர்வாய். பேஜ் 126. Philosophy number 29. Live the day to its fullest. Today is God's gift to you. The way you live today is the gift you are giving to God. Live the day to its fullest. Today is God's gift to you. And the way you live today is the gift you are giving to God. The childhood becomes a gifted childhood. The education becomes gifted. The change in our standard of living becomes gifted, and the company's development becomes gifted when we see the heart of our parents, the heart of our teachers, the heart of our employers, and the heart of the employees behind those gifts. The 24 hours is God's gift to you. Wasting this 24 hours is like insulting God. So value the gift and make today as a protective day. வாழும் நாளை முழுமையாக வாழ்ந்துவிடு. இன்று என்பது கடவுள் உனக்கு கொடுத்த பரிசு. நீ எப்படி அந்த நாளை பயன்படுத்துகிறாயோ அது நீ ஆண்டவனுக்கு கொடுக்கக்கூடிய பரிசு. குழந்தை பருவம் குழந்தைகளுக்கு கொடுத்து வைத்த குழந்தை பருவமாகவும், படிப்பு நமக்கு கொடுத்து வைத்த படிப்பாகவும், வாழ்க்கை தரம் உயர்வு நமக்கு பரிசளிக்கப்பட்டதாகவும், கம்பெனியினுடைய வளர்ச்சி ஒரு பரிசளிக்கப்பட்டதாகவும் எப்பொழுது இருக்கும் என்றால், அதில் நாம் நம் பெற்றோர்களின் இதயத்தையும் ஆசிரியர்களின் இதயத்தையும் முதலாளி மற்றும் வேலையாட்களின் இதயத்தையும் அந்த பரிசுகளில் பார்க்கும் பொழுது அறிகிறோம். 24 மணி நேரம் என்பது ஆண்டவன் பரிசு, உனக்கு கொடுத்த பரிசு. அந்த 24 மணி நேரத்தை தவறாக பயன்படுத்துவது ஆண்டவனை அவமதிப்பது போல ஆகும். ஆகையால் ஆண்டவன் பரிசை மதிப்பளி. இன்று ஒரு ஆக்கப்பூர்வமான நாளாக உருவாக்கு. ஃபிலாசபி நம்பர் 30, 126 பேஜ். அக்செப்ட் த ஃபேக்ட் தட் தேர் இஸ் நோ ட்ரபிள் ஃப்ரீ பிளஸ்ட் லைஃப். இஃப் யூ வாண்ட் டு எக்ஸிஸ்ட் யூ ஹாவ் லெஸ்ஸர் ப்ராப்ளம்ஸ், பட் வென் யூ வாண்ட் டு லிவ் to your full potential, then you have to solve bigger problems. The issue and problems you face in your life sharpens you to be a better and the best person. History makers face more issues than the history readers. The leaders solve more problems than the followers. The employers took more risks than the employees. That is the reason why they are history makers. பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது இல்லவே இல்லை என்பதை ஏற்றுக்கொள். நீ ஜீவிக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் சிறு பிரச்சனைகளை எதிர்கொண்டால் போதும். ஆனால் நீ வாழ வேண்டும் என்றால் மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தாக வேண்டும். வாழ்க்கையில் நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளும் குழப்பங்களும் உன்னை சிறந்த ஒரு மனிதனாக மாற்றும். வரலாற்றை உருவாக்கியவர்கள் வரலாற்றை வாசிப்பவர்களை விட அதிக பிரச்சனைகளை எதிர்கொண்டார்கள். முதலாளிகள் தொழிலாளிகளை விட அதிக சவால்களை சந்தித்தார்கள். அதனால்தான் அவர்கள் வரலாறு படைப்பவர்களாக இருக்கிறார்கள். 31 philosophy. A human being can never be happy just with money, material or position. He is happy because of his relationship with somebody is being good, and he is unhappy because the relationship with somebody is not being good. In a relationship, the time, love, affection, money, gifts should be invested. Only then the relationship grows. More the emotional reserves in a relationship, more the love and affection grows between the partners. So deposit more emotional reserves on your partner, and the more the love you gain. Your mistakes, actions and intentions will be forgiven when emotional reserves are more between the partners. And if the emotional reserves are overdrawn, then the relationship's foundation shakes. ஒரு ஆணோ பெண்ணோ சந்தோஷமாக இருக்கிறார் என்றால் அவருக்கு அவர் உயர்வாக மதிக்கக்கூடிய ஒரு உறவு முறை நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். அதே போன்று ஒரு ஆணோ பெண்ணோ சோகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர் போற்றிடும் ஒரு உறவில் சண்டை ஏற்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆண் பெண் உறவில் இருவரும் தங்களுடைய நேரம், காதல், அன்பு, பணம், பரிசுகளை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இவர்கள் இருவருக்குள்ளும் அன்பு வளரும். இருவருக்குள்ளும் அன்பு அதிகமாக இருந்தால் ஒருவர் செய்யும் தவறை மற்றவர் மன்னிப்பர். ஒருவர் மனதில் அன்பும் பயமும் இல்லை என்றால் அந்த உறவின் அடிப்படையே ஆடி உடைந்துவிடும். ஸோ ஃபிலாசபி நம்பர் 132 பேஜ் 127. லவ்விங் பீப்புள் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் லவ்விங் திங்ஸ். வி ஷுட் லவ் அவர் லவ்டு ஒன்ஸ் அண்ட் யூஸ் த திங்ஸ், வெதர் இட் இஸ் கார்,
house, gadgets, etc. Most of the people love things and use people which cause misery in their life. We have grown up and the love towards the things have also grown up. Let us not be tensed about the costly things we have. We are the most important persons than the things we use. Naam manidargalai nesikka vendum, porutkalai upayogapadutha vendum. Adu car, veedu, electronic porutkalagavum irukkalam. Indraya manidan porulai kaadhirikkiraan, manidanai upayogapaduthi kolgiraan. Naam valandhu kondirukkum porutkalin mel ulla mohamum kaadalum valandhu kondae irukkirathu. Porutkalai vida naam thaan sirandhavargal endrai naam unara vendum. 33rd philosophy, the needs in the relationship change according to the time. Mother, daughter, father, son, sister, brother, friend, friend, mother-in-law, daughter-in-law, etc., etc. If they try to guide others without the others asking for a guidance, then the other person feels that he or she is not respected. Our intention to guide our relationship may be good, but our words may not be respected by the receiver if he has not asked for. Let us give them the space for them to learn and grow. Uravu muraigalil oru idaiveli vidu. Uravukkarargalo, nanbargalo, ratta sambandhappattavargalo unnidam arivurai ketkum varai nee avargalukku arivurai valangaade. அவர்கள் கேட்காமல் நீ அறிவுரை வழங்குவதை அவர்கள் தங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் நீ தலையிடுகிறாய் என்று கோபப்படுகிறப்படுவார்கள். 34th philosophy, psychological pressure, business pressure, family pressure, friendship pressure, low pressure, health pressure, life pressure, etc. All these pressures are due to your postponement and procrastination of things and duties which should be done on time. Today is the day. If tomorrow comes, I will tell tomorrow that I have already done my duties yesterday. உலகில் உள்ள அனைத்து மன அழுத்தங்களுக்கும் முக்கியமான காரணம் நாம் செய்யக்கூடிய காரியங்களை நாளை செய்வோம் என்று தள்ளி போடுவதே ஆகும். இன்று செய்ய வேண்டிய வேலையை இன்றே செய்வோம். நாளை என்று ஒன்று வந்தால் நாளையிடம் சொல்வோம், நான் நேற்றே என் வேலையை முடித்துவிட்டேன் என்று. Page number 128, philosophy number 35. Page number 128, the philosophy number 35. The purpose of life is to have new experiences. So our maturity level goes up with every experience. A human being in his life process rises to higher level and falls back. But again he rises and falls back. This process continues till his death. For every fall he makes and rises up, he keeps moving to higher levels. Now, his maturity and challenging powers keep growing. வாழ்க்கை வாழ்வதற்கு முக்கியமான காரணம் நாம் புதிய புதிய அனுபவங்களை பெறுவதற்காக. ஒரு மனிதன் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் சந்திப்பான். ஒவ்வொரு முறை அவன் தோல்வியடையும் பொழுது வெற்றியடையும் பொழுதும் அவனுடைய முதிர்ச்சியின் அளவு ஏறுகிறது. அது பின்னர் அவன் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய சவால்களுக்கு உபயோகமாக இருக்கும். 36th philosophy, in a marriage, the relationship between the spouses should not be as a typical husband and wife relationship, but it should be like friends for lifetime. She should have her personal likes, feelings and emotion, and he should have his personal likes, feelings and emotions. But when both come and meet, they should respect each other's likes, feelings and emotions, and then once again they should go back to their likes and dislikes. So, ஒரு திருமண உறவில் அந்த ஜோடிகளுக்கு உள்ள கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த கால உறவு இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும். இக்கால கணவன் மனைவி உறவு என்பது சாகும் வரை நண்பர்களாக இருப்போம் என்கிற அர்த்தத்தில் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் இருவரும் தாயாக தந்தையாக மகனாக மகளாக தோழன் தோழியாக இப்படி பல வகையிலும் உறவு கொள்ளலாம். ஒரு நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கணவன் மனைவியாக விட்டு கொடுத்து வாழ்ந்து மற்ற நேரங்களில் கணவன் தன் விருப்பப்படி வாழவும் மேலும் தன் மனைவி தன் விருப்பப்படி வாழவும் நாம் மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் கணவன் மனைவி உறவு நிலைத்திருக்கும். 37th philosophy, let us have emotional maturity. Emotional maturity is to exhibit our emotions in a natural way and not through emotional dramas. There should not be emotional blackmailing. The emotions which are expressed through mouths are words, and the emotion which are unable to be expressed through mouth and expressed through our eyes are tears. Controlling the emotions either through words or tears leads to stress.
blood pressure, heart attacks, etc. So let us exhibit our emotions, but no emotional dramas. The five expressions of our emotions are through the five organs like eyes, mouth, genitals, anus and hands. Anyone who controls his emotion and doesn't exhibit through five emotional organs leads a negative life. நமக்கு உணர்ச்சிகளின் முதிர்ச்சி வேண்டும். உணர்ச்சிகளை வாய் மூலமாக சொல்லும் பொழுது அது வார்த்தையாக வருகிறது. உணர்ச்சிகளை சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை என்றால் கண்ணீர் மூலமாக நாம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம். நம் உணர்வுகள் உணர்ச்சிகளை அஞ்சு உணர்வு கருவிகள் மூலம் வெளிப்படுத்துகிறோம். வாய் மூலமாக வார்த்தைகளும், கண்கள் மூலமாக கண்ணீர், கைகள் மூலமாக தொடு உணர்வும், ஆண் மற்றும் பெண் என உற்பத்தி செய்யும் உறுப்புகளின் மூலம் உடல் உணர்வு உணர்ச்சிகளையும், மேலும் ஆண் ஆசன உறுப்பின் மூலம் உடலில் கெட்ட பொருட்களையும் அப்புறப்படுத்துவதன் மூலம் நம்முடைய உணர்ச்சிகளை பயன்படுத்துகிறோம். ஃபிலாசபி நம்பர் 38. த்ரூ நியூஸ் பேப்பர்ஸ், த்ரூ டெலிவிஷன், த்ரூ ரேடியோ நியூஸ், த்ரூ இன்டர்நெட் அண்ட் த்ரூ மவுத் வேர்ட்ஸ் வி ஃபைண்ட் 80% ஆஃப் நியூஸ் ஆர் பேஸ்ட் ஆன் நெகட்டிவிட்டி. The murderers, corrupt politicians, robbers, mafia gang members and all negative personalities decorate the front page. The nice people and their activities are given less importance. So from now on, let us be the mouthpiece for good news and good people. இன்று செய்திக்கா சா தாள்களில், டெலிவிஷன்களில், மேலும் மக்கள் வாய் மூலமாக மற்றவர்களிடம் பேசும் பொழுது எதிர்மறையான விஷயங்களை பேசுகிறார்கள். இனி நாம் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுவோம். Book page number 129, philosophy number 39. Lord created the earth and heaven for 6 days, and on the 7th day he rested to get rejuvenated. Let us break the monotony. Let us take a holiday. Let us go far from the madding crowd. Let us go and rest on the top of nature. Let us have holiday to have a better relationship with our spouse, children, parents, friends and with our own self. கடவுள் பூமியையும் சொர்க்கத்தையும் படைக்க 6 நாட்கள் எடுத்துக்கொண்டார். 7வது நாளில் ஓய்வெடுத்து கொண்டார். நாமும் தினமும் வேலை செய்து கொண்டிருக்காமல் வாரத்திற்கு 1 முறை நன்றாக ஓய்வு எடுத்துக்கொள்ளலாம். அந்த நாளில் நாம் நம் குழந்தைகள், மனைவி, நண்பர்கள் மற்றும் சொந்தக்காரர்களுடன் இயற்கையான இடங்களுக்கு சென்று ஓய்வு எடுத்துக் கொள்வோம். ஃபிலாசபி நம்பர் 40. இஃப் யூ ஆர் நாட் கம்பேட்டபிள் வித் ஆர்கனைசேஷன் யூ ஒர்க் ஆர் வித் ரிலேஷன்ஷிப் யூ ஹேவ், இட் இஸ் பெட்டர் யூ லீவ் தெம் அண்ட் டூ வாட் யூ are compatible with. Incompatibility leads to stress. Incompatibility leads to failure, heart attacks, disappointment and discouragement. But compatibility with person or things will bring happiness, joy and success in your life. நீ வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்துடன் உனக்கு ஒத்து போகவில்லை என்றால், அல்லது ஒரு உறவு முறையில் உனக்கு ஒத்து போகவில்லை என்றால், அவர்களை விட்டுவிட்டு உனக்கு ஒத்து போகும் நண்பர்களுடன் சேர்ந்து விடு. ஒரு பொருள் அல்லது ஒரு மனிதரிடம் ஒத்து போகாமல் வாழ்வது மன அழுத்தத்தையும், தோல்வியையும், நெஞ்சு வலியையும், ஏமாற்றங்களையும், மேலும் உற்சாகம் இல்லாமையும் அது கொடுக்கும். ஆனால் உன்னுடன் ஒத்துப்போகும் மனிதராக இருந்தால் அது சந்தோஷம், மகிழ்ச்சி, மேலும் வெற்றியை உன் வாழ்க்கையில் கொடுக்கும். 41st philosophy. If you have weakness, if you have problems and if you have limitation in areas like communication, health, driving, computer operating, swimming, playing games, etc., then go for a formal training under an expert, master or guru and remove the weakness. The quality of training you undergo with the master will make you good, better or best among the crowd. உனக்கு ஒரு தொழில், ஒரு மொழியில், தொழிலில், உரையாடலில் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, கார் ஓட்டுவதில் பிரச்சனை, கம்ப்யூட்டர் இயக்குவதில் குறைபாடு, நீச்சல் அடிப்பதில் அறியாமை, விளையாட்டு விளையாடுவதில் குறைபாடு, இவைகள் உன்னிடம் இருந்தால் நீ ஒரு முறையான ஒரு பயிற்சியை பயில வேண்டும். அதற்காக நீ ஒரு குரு அல்லது வாத்தியார் அவர்களிடம் சென்று பயிற்சி பெற்று உன் குறைபாடுகளை நீக்க வேண்டும். உன் குருவிடம் பெறுகிற தரமான பயிற்சியே மற்றவர்கள் மத்தியில் நீ நல்ல, சிறந்த, பிரமாதமானவன் என்கிற அடையாளங்களை கொடுக்கும். 42nd philosophy. Page number 130, philosophy number 42. 95% of people are escapists from problems and issues, but 5% of people face facts and problems. We should understand we can't escape from the problems and issues for a long time. So we should not try to escape from the problems, but should face the problems. 95% மக்கள் பிரச்சனைகளிலும் குழப்பங்களிலும் சிக்காமல்
தப்பிக்க வேண்டும் என்கிற மனப்பான்மை உள்ளவர்கள். ஆனால் 5% மக்கள் அனைத்து பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் நேர்கடியாக எதிர்கொள்ளக்கூடியவர்கள். நாம் பிரச்சனைகளில் இருந்து நீண்ட நாள் தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.